கோவில் அப்படிங்கிறத கற்பனை கதாபாத்திரம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அந்த பேய் உண்மையாகவே வாழ்ந்துட்டுருக்கு, நம்ம கூடவே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம போகிற இடம் பூரா நம்மளை தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிற டிபேட்டுக்கு நான் வரலை. ஆனால் ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பல இடங்களில் நடந்திருக்கு. அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி யாராவது ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் வர அமானுஷ்ய சக்திகள் உங்களையும் பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல பாக்குற இவரோட பேரு ரப்சி. இவரு காதுல என்ன ஹெட்செட் மாட்டிருக்காருன்னு பாக்குறீங்களா? இவர் ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமர். லைவா பல மணி நேரங்கள் கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அப்படிதான் இவர் இவருடைய ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு பின்னாடி இருந்த அந்த டோர் தானா மூடுற மாதிரியும் தானா திறக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. முதல்ல இவர் இதை பார்க்கவே இல்லை. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நிறைய பேர் இவருடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி இந்த கதவு தன்னால் மூவ் ஆகுறத பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் சுதாரிக்கிறாரு. அவர் சுதாரிக்கிற டைம்லேயே அந்த கதவு வேகமாக டமார்னு மூடுது. இதை பார்த்து இவர் பயந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இவருடைய ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லாமல் இவர் மட்டும் தனியாக தான் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கதவை யார் திறந்திருப்பாங்க? ஓகே, இது எல்லாமே காற்றுல ஆடி இருக்கலான்னு கூட வச்சுக்கலாம். அவர் திரும்பவும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துட்டாரு. திரும்ப பார்த்தா அவருக்கு பின்னாடி இருந்த அந்த டேபிளில் உள்ள திங்ஸ் எல்லாம் திடீர்னு வேகமாக யாராலையோ இழுக்கப்படுது. இந்த வீடியோ பலரையும் பிரமிக்க வச்சுது, பலரையும் பயமுறுத்துச்சுன்னே சொல்லலாம். லைவ் வீடியோ போயிட்டுருக்கும்போது எந்த ஒரு செட்டப்புமே இல்லாமல் தன்னாலேயே நடந்த இந்த விஷயத்தை பார்த்து லைவில் ஜாயின் பண்ண நிறைய பேர் பயந்துருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பொம்மையை டீனேஜ் பையனுடைய பாட்டி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வைக்கிறாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு இந்த பையன் அடிக்கடி போகிறதும் வர்றதும் வழக்கமாகவே வச்சுருந்தான். ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த பையன் அந்த பாட்டி வீட்டிலையே தங்கிடுறான். இந்த பையன் ரெகுலராக வந்துட்டும் போயிட்டும் இருக்கும்போது எப்போவுமே இவனுக்கு இந்த டால் மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த டால் எப்போவுமே இவனை பயமுறுத்துகிற மாதிரியே இருந்திருக்கு. அன்னைக்கு அவன் தங்கின நாள் நைட்டும் இந்த பொம்மை கிட்ட இருந்து வினோதமான ஒரு சத்தம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்திருக்கு. கடைசியில இந்த சத்தத்தை கேட்டு இந்த பையன் அதே இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட அந்த பையனுடைய பாட்டியும் இந்த பொம்மையை எங்கிருந்து வாங்கினாங்களோ அதே ஷாப்ல கொண்டு போயிட்டு காசு ரிட்டர்ன் வாங்காமையே வச்சுட்டு வந்துட்டாங்களாம். இந்த வீடியோ காட்சி June 2013 தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற ரெசிடென்ட் ஒருத்தர் அவருடைய வீட்டு ஜன்னல் வழியாக இந்த பொண்ணு அங்கே இருக்கிற கிரேவ்யார்ட், அதாவது மயானத்தில் அங்கேயும் இங்கேயும் உலாவிக்கிட்டு இருக்கிறத வீடியோவாக எடுக்கிறாரு. இந்த இடத்துல உலாவிக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு வெள்ளை நிறத்தில் கவுன் அணிஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை எடுத்த மயானம் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவர் இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துலேயும் இவர் வெளிப்படுத்தியிருந்தார். அந்த சமயத்தில் அந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட் எல்லாமே இந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு பேய் புகுந்துதான் இந்த பொண்ணை இப்படி ஆட்டுவிக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரில. ஒருவேளை இந்த இடத்துல அதிகமாக ஷூட்டிங் நடக்கும், ஒருவேளை ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்த தீமா கூட இருக்கலாம். அவங்களில் ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி இவங்களை இந்த மாதிரி கேமராவில் வீடியோ கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பெரான் ஃபேமிலி. காஞ்சூரிங் அப்படிங்கிற ஒரு பேய் படம் நம்ம எல்லார் மத்தியிலையும் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த படத்தில் பேய்களெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அதில் Part 1, Part 2, Part 3 பல பாகங்களையும் எடுத்தாங்க. காஞ்சூரிங் அப்படிங்கிற பேய் படத்தில் வர கதை கற்பனை கதை கிடையாதுங்க. உண்மையாகவே நிகழ்ந்த ஒருத்தருடைய ஃபேமிலியை அப்படியே மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை தான் இந்த காஞ்சூரிங். அந்த ஃபேமிலியை தான் பெரான் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா அவங்களுக்கு 5 பொண்ணுங்க. எட் அண்ட் லொரேன் அப்படிங்கிற தம்பதிகள் தான் இந்த ஃபேமிலியை அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வருவாங்க.
1693 வருஷம் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 8 ஜெனரேஷன் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த 8 ஜெனரேஷன்ல வாழ்ந்த ஒவ்வொருத்தரையுமே பயங்கரமா மர்டர் பண்ணி கொன்றுகாங்க. ஒரு சிலர தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அங்க வாழ்ந்த குழந்தைகளை தண்ணிக்குள்ள தூக்கி எரிஞ்சிருக்காங்க. 9வது ஜெனரேஷனா தான் பெரோன் அப்படிங்கிற இந்த ஃபேமிலி 1971ல அவங்க இருந்த அர்னால்ட் எஸ்டேட்ல இருந்து இந்த வீட்டுக்கு குடியேறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் அவங்களுக்கு ரொம்ப வினோதமான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது தூக்குல தொங்குன மாதிரியான பல உருவங்கள் அவங்க கண்ணுக்கு தெரியுறது, அதே மாதிரி சேர் திடீர்னு மூவ் ஆகுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த கதை உண்மையான கதை அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அண்ட் எத்தனை பேருக்கு தெரியாது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. வெள்ளை கலர் கவுன் அணிஞ்சுக்கிட்டு முடி நீளமான ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 3-4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு மெதுவாக கேமராவை நோக்கி திரும்புது. இந்த பொண்ணுடைய கண்கள் க்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பல பேர் இது ஒரு டால் அப்படின்னும், டாலுக்கு இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் கவுன் அணிவிச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் இதை பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ காட்சி உண்மையிலேயே பயங்கர த்ரில்லிங்கா இருக்க போகுது. ஒருத்தர் காரை டிரைவ் பண்ணிட்டு நடு ரோட்ல போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நடு ரோட்டில் நீளமான கால்கள் நீளமான உருவத்துல ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் தெரியுது. இவர் காரை பக்கத்துல கொண்டு போற வரைக்கும் அந்த உருவம் அதே இடத்துல தான் நிக்குது. இதை பார்த்து இந்த காரை ஓட்டினவர் பிரேக்கை பிடிச்சி காருடைய ஸ்டியரிங்கை திருப்பி இந்த பக்கமாக ரோட்டுக்கு சைடாக காரை ஓட்டி கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த காரில் இருக்கிற மிரர் வழியாக அவருடைய கேமராவை திருப்புறாரு. அந்த கேமராவில் அந்த உருவம் மெல்ல மெல்ல அந்த காரை நோக்கி நடந்து வருது. திடீர்னு பார்த்தா அந்த உருவம் அதனுடைய ஸ்பீடை அதிகரித்து வேகமாக வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இந்த வீடியோ சிசிடிவி கேமரால பதிவாகியிருக்கு. ரொம்ப இடுக்கலான ஒரு தெருவுல இந்த பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பைக்கு மூவ் ஆகி டர்ன் பண்ணி திரும்ப கீழே விழுது. இந்த காட்சி எல்லாரையுமே பயமுறுத்துச்சுனே சொல்லலாங்க. இந்த வண்டியை திருப்பினது யாரா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் அக்கா, நான் உங்க பிக் ஃபேன். உங்க வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். நீங்க தான் என் கமெண்ட்டை பார்க்க மாட்டீங்க. என் பேரு சாய் ராகுல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் தினமுமே பார்க்க தான் செய்வேன், ஆனா நீங்க ரெகுலரா கமெண்ட் பண்ண மாட்டீங்க, கரெக்டா? இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.